வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரு மாதத்திற்கு பொது முடக்கம், வேற இறுதியில் வெளியாக உள்ள முக்கிய அறிவிப்பு. கம்பஹா மாவட்டத்திற்குள் பிரவேசிக்க வேண்டாம், கம்பஹா நகர மேயர் எச்சரிக்கை. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அக்டோபர் மாதம் முதல் தடுப்பூசி. இலங்கையில் இருந்து புதிய திரைப்படைந்த வைரஸ், செப்டம்பரில் ஆபத்து என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை. கொரோனா ஒழிப்பில் சுகாதார அமைச்சு இல்லை, ராணுவத்தினரே தமது கைக்குள் வைத்துள்ளார்கள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி போர்க்கொடி. இலங்கையில் கொரோனா சட்டம் இயற்றுவது ராணுவமே, நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சபையில் காட்டம். தெருக்களிலே விழுந்து சாகிற மக்களை இந்த நாடு சந்திக்கிறது. ராணுவம் அறிவிப்பதுதான் கொரோனா சட்டம் என்று இந்த நாட்டிலே கொல்லப்படுகிறது. இலங்கைக்கு தெற்கே இந்து சமுத்திரத்தில் 5 மெக்னியூட் நில அதிர்வு. நீதிபதிகளின் தீர்ப்புகள் பிழை. சபையில் சரமாரி கேள்விகளை தொடுத்த அன்ரகுமார திசநாயக்கம். பவித்ரா வெனியாராட்சி நீக்கவே அமைச்சரவையில் மாற்றம். அவ்வாறு ராணுவ தளபதி நீக்கப்பட வேண்டுமென்று JVP கருத்து. கொரோனா தொற்றுக்கு உள்ளான 23 கர்ப்பிணிகள் மரணம். நிச்சயம் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள வைத்தியர்கள் வலியுறுத்தல். டயலாக் நிறுவனத்தை சாட்டி நூதன முறையில் பணம் திருட்டு. திருகோணமலையில் அனைத்து கடைகளும் பூட்டு. கொரோனா மற்றும் டெல்டா வைரஸ் பரவலின் தீவிரம் காரணமாக ஏற்கனவே இரவு நேர ஊரடங்கு மற்றும் கடும் சுகாதார பாதுகாப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ள அரசாங்கம் அடுத்த கட்ட நகர்வாக நாட்டை முடக்குவதற்கு ஆலோசித்து வருகின்றது. வேற இறுதியில் இந்த முடக்கம் அமலுக்கு வரலாம் என்றும், இடைவேளை சகிதமாக இந்த முடக்கம் சுமார் 1 மாத காலம் வரை நீடிக்கும் என்று சுகாதாரத்துறையின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொது முடக்கம் கடுமையாக கடைபிடிக்கப்படுகின்ற அதே சமயம் அத்தியாவசிய சேவைகளை மட்டும் இயக்கவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. பொது முடக்கம் குறித்தான அரசின் அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட உள்ளதாகவே சுகாதாரத்துறையின் உயர்மட்ட வட்டாரங்கள் கூறுகின்றன. கொரோனா தொற்றின் அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதால் கம்பஹா நகரத்திற்கு அத்தியாவசிய காரணத்தை தவிர எவரும் பிரவேசிக்க வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்பஹா நகர மேயர் ஏரங்க சிலநாயக்கா இந்த அறிவிப்பை இன்று வெளியிட்டிருக்கின்றார். முன்னதாக கொழும்பு மாநகர சபை மேயர் ரோசி சிலநாயக்கா டெல்டா தொற்றின் உயரிய அச்சுறுத்தல் இருப்பதால் கொழும்பு நோக்கி வருவோருக்கு எச்சரிக்கையை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ரத்னபுரி நகரம் இன்று முதல் எதிர்வரும் 14 நாட்களுக்கு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் நகரை அண்மித்த பிரதேசங்களிலும் கொரோனா நோயாளிகள் சடதியாக அதிகரித்துள்ள காரணத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 18 தொடக்கம் 30 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கு அக்டோபர் மாதம் முதல் கொரோனா தடுப்பூசி வழங்க திட்டமிட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். டெல்டா திரிபடைந்த தொற்று இலங்கை முழுவதிலும் தீவிரமாக பரவி வருகின்ற நிலையில் அதனை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் எதிர்வரும் செப்டம்பர் மாதமாகின்ற போது நாடு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கும் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக இலங்கையிலிருந்து புதிய வகை திரிபடைந்த தொற்று உருவாகலாம் என்றும் இலங்கை மருத்துவ சபையின் தலைவியான டாக்டர் பத்மா குணரத்ன தெரிவித்துள்ளார். கொரோனா பரவதை கட்டுப்படுத்த சமூகத்தில் பொது சுழற்சியை 80% முதல் 90% வரை குறைக்குமாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடு கொரோனா 4ஆம் இடர்நிலையில் இருப்பதாக அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளது. நாட்டின் தடுப்பூசி செயல்முறை அறிவியல் முறையின் எல்லைக்கு வெளியே செயற்படுத்தப்பட்டமையே மரண எண்ணிக்கையின் அதிகரிப்பிற்கு காரணம் என்றும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா ஒழிப்புக்கு எதிர்க்கட்சி என்ற வகையில் நாம் அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம், ஆனால் நீங்களேன் பொய் கூறுகிறீர்கள் என்று எதிர்க்கட்சியினர் சபையில் இன்று கேள்வி எழுப்பினர். நாட்டில் கொரோனா நிலைமை மிக மோசமாக செல்கின்றது, ஆனால் மருத்துவத்துறையின் கருத்துக்களை அரசு கேட்காமல் தன்னிச்சையாக செயல்படுகின்றது. இதனால் கொரோனா உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த எண்ணிக்கையில் அரசு பொய் சொல்கின்றது. சுகாதாரமற்று ஒரு எண்ணிக்கையும், மாகாண சுகாதார பணிமனை இன்னொரு எண்ணிக்கையும், பிராந்திய சுகாதார நிலையம் வேறொரு எண்ணிக்கையும் சொல்கின்றது. இதில் எது உண்மை? எமக்கு நன்றாக தெரியும் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை மற்றும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்பில் அறிக்கையை சமர்ப்பிப்பது சுகாதார அமைச்சகம். ராணுவமே அந்த வேலையை செய்கின்றது. ஒரு ஜெனரல் இந்த வேலையை செய்கின்றார். அந்த தரவுகள் உண்மையில்லை. அவரின் பெயரை நாம் குறிப்பிட மாட்டோம். வெகு விரைவில் இவற்றின் உண்மை வெளிவரும். ராணுவத்தினர் வீடுகளுக்கு சென்று கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களுக்கு ஏற்கனவே நோய் உள்ளது, அதனால்தான் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும், இதனை கொரோனா இறப்பில் கணக்கிட வேண்டாம் என்றும் இறப்பின் மொத்த எண்ணிக்கை இந்த அரசு குறைத்து காட்டுகின்றது. நாட்டை முடக்குங்கள் என்று பல தரப்புகள் தெரிவித்தும் இந்த அரசு கேட்கவில்லை. அண்மையில் 30 மருத்துவ நிபுணர்களின் மத்தியில் கொரோனா தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதில் எமது நாட்டின் 16 மருத்துவ வல்லுநர்களும் உலக சுகாதார ஸ்தாபனத்தில் 14 பேரும் இதில் கலந்து கொண்டனர். நாட்டை முடக்காமல் விட்டால் அடுத்த மாதம் இறப்பு எண்ணிக்கை 250 அதிகரிக்கும். அவசர சிகிச்சை பிரிவில் 275 பேர் வரை அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட போதும் அரசு கேட்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இலங்கையில் கொரோனா சட்டம் இயற்றுவது ராணுவமே என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சபையில் காட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த மக்கள் இன்று துன்பத்தின் பிடியிலே வாழ்கிறார்கள். தெருக்களிலே விழுந்து சாகிற மக்களை இந்த நாடு சந்திக்கிறது. இப்படி ஒரு கொடிய நோயிலே மக்கள் இவ்வாறு தெருவிலே விழுந்து சாவார்களா? குடும்பம் குடும்பமாக கொரோனா தாக்குதலுக்கு உள்ளாகி அவர்கள் தனிமைப்படுத்துகின்ற விடயங்களுக்கு மாறுவார்களா என்று எதிர்பார்க்காத அளவிற்கு இன்று இந்த நாட்டிலே மிக கூடிய அளவிலே கொரோனா தாக்கம் அந்த மக்களை பெரிய அளவிலே தாக்கி கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்கனவே இந்த நாட்டிலே வரும் என்று எல்லாரும் எச்சரித்திருந்தார்கள். சுகாதாரத்துறையை சார்ந்தவர்கள் பெரிய அளவிலே சொல்லியிருந்தார்கள். பல வைத்தியர்கள் அழுதழுது சொன்னார்கள். பல தாதியர்கள் கண்ணீரோடு சொன்னார்கள். பல மக்கள் முன்னெச்சரிக்கையாக சொன்னார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் இதுவரை அதனை செவிசாய்க்கவில்லை. இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 2 வருடங்களை இந்த கொரோனா நெருங்கப்போகிறது. ஒரு சரியான சட்டம் இல்லை. ஒரு நியாயமான சட்டத்தின்படி இது கையாளப்படுவதில்லை. இராணுவம் அறிவிப்பதுதான் கொரோனா சட்டம் என்று இந்த நாட்டிலே கொள்ளப்படுகிறது. இங்கே கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி இதுவரையில் 23 கற்பிணிகள் உயிரிழந்துள்ளனர். கற்பிணிகள் கொரோனா தொற்றுக்கு உள்ளாவது அவர்களுக்கு மாத்திரமன்றி பிறக்க உள்ள குழந்தையின் உயிருக்கும் ஆபத்தாகும். கற்பிணியொருவர் கொரோனா தொற்றுக்கு உள்ளானால் பிறக்கும் குழந்தைக்கு நுரையீரல் மற்றும் மூளை பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக பிரசவம் மற்றும் நரம்பியல் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் சமிந்த மாதுட்ட தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலைமையில் தடுப்பூசியை பெறாமல் இருப்பது கர்ப்பிணிகளுக்கு பாதுகாப்பற்றது. எனவே ஸ்புட்னிக் பி தவிர்ந்த ஏனைய எந்த ஒரு தடுப்பூசியும் கர்ப்பிணிகள் நிச்சயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்காக தனிப்பட்ட தடுப்பூசி செலுத்தல் மையத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று குடும்பநல சுகாதார சேவைகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற தடுப்பூசி மையங்களுக்கு கர்ப்பிணி தாய்மார்கள் செல்வதனால் அவர்களுக்கு வைரஸ் தொற்று ஏற்படக்கூடும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்க தெரிவித்துள்ளார். தடுப்பூசி செலுத்தல் மையங்களுக்கு செல்கின்ற பொதுமக்கள் மத்தியில் டெல்டா தீர்ப்பு தொற்றுடையவர்களும் இருக்கக்கூடும். எனவே கர்ப்பிணி தாய்மார்களுக்கு COVID-19 தடுப்பூசி செலுத்துவதற்காக வாரத்திற்கு ஒருமுறையேனும் அல்லது சில மணித்தியாலங்கள் ஒதுக்கியேனும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையிலோ அல்லது பிரதேச வைத்தியசாலையிலோ நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தனக்கும் தனது மனைவிக்கும் மற்றும் மகளுக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது டுவிட்டர் தளத்தில் பதிவொன்றையிட்டுள்ளார். இந்நிலையில் தன்னுடன் அண்மை காலத்தில் நெருங்கி பழகியவர்களை தனிமையிலிருந்து பரிசோதனைகளை நடத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கைக்கு தெற்கே இந்து சமுத்திரத்தில் 5 மெக்னியூட் அளவில் நில அதிர்வு பதிவாகியுள்ளது. நேற்று மாலை 6:43 அளவில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியகத்தின் தலைவர் ஆண்ட்ரோ வெல்புல தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தெற்காக இந்து சமுத்திரத்தில் 1200 கிலோமீட்டர் தொலைவில் நில அதிர்வு பதிவாகியுள்ளமையால் நாட்டுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையிலேயே நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளின் தீர்ப்புக்கடை பிழை என்று சுட்டிக்காட்டும் கூட்டம் ஒன்றுக்கு வருமாறு நீதிச்சபை ஆணைக்குழுவின் செயலர் அச்சுறுத்தல் கடிதம் ஒன்றை நீதவான்களுக்கு அனுப்பி நாட்டின் நீதிமன்ற சுயாதீன தன்மையை பாதிக்கும் வகையில் செயற்பட்டுள்ளார் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்றகுமார் திசநாயக்கா இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாட்டின் நீதிமன்றத்தை மக்கள் முழுமையாக நம்புகின்றனர். ஆனால் நீதவான்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் நீதிச்சபை ஆணைக்குழுவின் செயலாளர் செயல்பட்டுள்ளார். அவர் நீதவான்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தை நான் உங்களுக்கு சபையில் சமர்ப்பிக்கின்றேன். முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது. அதற்கு நீங்கள் வருகை திராவிடின் உங்கள் சம்பள உயர்வு, வெளிநாட்டு பயிற்சி நிறை மற்றும் பதவி உயர்வுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் அந்த கடிதத்தில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் குறித்த கலந்துரையாடலில் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் பல பிழையானவை. போலீசாரின் தடை உத்தரவுகள் மற்றும் கைதுகளுக்கு நீங்கள் அனுமதி வழங்குவதில்லை. போலீசாரின் கைது நடவடிக்கைகளுக்கு நீங்கள் தடை உத்தரவு வழங்குகின்றீர்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் அங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. இது எந்த வகையில் நீங்கள் சரி என்று சொல்கின்றீர்கள்? நீதிமன்ற தீர்ப்பில் எவ்வாறு விவாதிப்பீர்கள் என்று அன்றகுமார் திசநாயக்கா சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். நீதிச்சபை ஆணைக்குழு சுயாதீனமானது. ஆனால் இந்த விடயம் தொடர்பில் நீதியமைச்சின் செயலாளர் ஊடாக நீதிசபை ஆணைக்குழுவில் விளக்கங்கள் பெற்று 2 வாரத்தில் பதில் தருகின்றனர் என்றும் நீதியமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கையை கலந்துரையாடல் ஊடாக தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக புதிய கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். புதிய கல்வி அமைச்சர் நேற்று பிற்பகல் எல்ஏ குணவம்ச திரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். குறித்த கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கல்வி அமைச்சர், கல்வி அமைச்சர் போன்று ஒவ்வொரு அமைச்சின் பணியும் கடினமானதாகும். சகோதர அமைச்சர்கள்
மற்றும் ஜனாதிபதியுடன் இணைந்து இந்த சவாலையும் தேசிய பணியினையும் நிறைவேற்ற நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளோம். நமது பிள்ளைகள்தான் இந்த நாட்டின் எதிர்காலம். அதை ஆழமாக புரிந்து கொண்டு செயல்பட நாங்கள் தொடர்ந்தும் பணியாற்றுவோம். கலந்துரையாடல்கள் மூலம் ஆசிரியர்களின் பிரச்சினையை நாங்கள் கையாள்வோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒட்ஜிசனின் அளவு எதிர்காலத்தில் போதுமானதாக இருக்காது என்று விசேட வைத்தியர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார். கொழும்பில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதம் 15 இரவு வரையில் அவசர சிகிச்சை பிரிவுகளில் கோவிட் தொற்றாளர்கள் 188 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். குறித்த நோயாளிகளுக்காக ஒரு நாளைக்கு சுமார் 1,00,000 ரூபாய் செலவிட வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 2 பெண்கள் உட்பட 3 கோவிட் தொற்று நோயால் நேற்று மரணமடைந்துள்ளனர். குறித்த 3 சுகயீனம் காரணமாக வவுனியா வைத்தியசாலையில் அண்மையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று பிடிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து வைத்தியசாலையின் கொரோனா விடுதியில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் இரவு மரணமடைந்துள்ளனர். குறித்த 3 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பெண்களில் ஒருவர் சுந்தரபுரம் பகுதியில் கொரோனா தொற்று இலக்காகி உயிரிழந்த முதியவரின் மனைவி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வவுனியா ஓமந்தை பகுதியில் வெக்கோ இயந்திரத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென்று மயங்கி விழுந்த நிலையில் மரணமடைந்துள்ளார். குறித்த நபர் இன்று காலை ஓமந்தை பாலமொட்டை பகுதியில் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே திடீரென்று மயங்கி விழுந்துள்ளார். எனினும் அங்கிருந்தவர்களால் உடனடியாக மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் வவுனியா சின்ன புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த சதாசிவம் ரவிக்குமார் என்ற 54 வயது குடும்பஸ்தரே மரணமடைந்துள்ளார். அவருக்கு முன்னெடுக்கப்பட்ட ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆயினும் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டத்தில் கொரோனா பரவலானது சடதியாக அதிகரித்திருப்பதை கருத்தில் கொண்டு இன்று முதல் அத்தியாவசிய சேவைகள் அல்லாத கடைகள் மற்றும் வியாபார ஸ்தலங்களை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று திருகோணமலை நகரசபையில் இடம்பெற்றது. மாவட்ட செயலகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற விசேட கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு அமைய இன்று செவ்வாய்க்கிழமை முதல் அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்த அனைத்து வியாபார நிலையங்களையும் மூடுவதற்கு தீர்மானித்திருப்பதாகவே திருகோணமலை நகரசபை தலைவர் என் ராசநாயகம் தெரிவித்தார். மேலும் மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்கின்ற முகமாக மக்கள் குடியிருப்பு பகுதியில் உள்ள சிறு கடைகள் திறக்கப்பட்டிருக்கும் என்றும் நடமாடும் சேவைகள் மூலம் மீன் மற்றும் மரக்கறி வகைகளை விநியோகிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிளிபத் குடையில் அமைந்துள்ள 3 கட்டடம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 8 குறித்த கட்டடத்தின் தரைத்தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தால் மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்ட 5 பேர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டடத்திற்குள் சிக்கிய சிறுவர்கள் உட்பட 12 பேரை மீட்க போலீசாரும் அந்த பகுதி மக்களும் விரைந்து செயற்பட்டனர். அதனிடம் தீ விபத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர கொழும்பு மற்றும் கம்பகா மாநகர சபையின் தீயணைப்பு வாகனங்களும் பயன்படுத்தப்பட்டன. தீ விபத்துக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் கிளிபத் கொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் டயலக் நிறுவனத்தின் பெயரை பாவித்து 25,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. யுத்தத்தில் கணவனை இழந்து ஒரு பிள்ளையுடன் வாழ்ந்து வருகின்ற பெண்ணொருவரை ஏமாற்றப்பட்டு தனது பணத்தை பறிகொடுத்துள்ளார். டயலக் தொலைபேசி இலக்கமாகிய 0744118986 0768555565 0762586660 மற்றும் 0774799175 ஆகிய இலக்கங்களிலிருந்தே தன்னிடம் அழைப்பை ஏற்படுத்தி டயலக் நிறுவனத்தின் உயர் அதிகாரி என்று தெரிவித்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசிடமிருந்து பணம் பெற்று தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இயங்கும் ஈஸிகா சேவை நடைபெறுகின்ற வியாபார நிலையங்களின் ஊடாக இவ்வாறான மோசடி சம்பவங்கள் அதிகமாக இடம்பெற்று வருகின்றது. இவ்வாறான மோசடி ஊடாக பலர் தங்களின் பணங்களை இழந்துள்ளார்கள். அப்பாவி மக்களின் அறியாமையை பயன்படுத்தி தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற இவ்வாறான மோசடி நடவடிக்கைக்கு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை வெளியிட்டுள்ளனர். சுகாதார அமைச்சர் பவித்ரா பன்னியாராட்சியை பதவியிலிருந்து நீக்கும் நோக்கிலேயே அரசாங்கம் திடீர் அமைச்சரவை மாற்றத்தை மேற்கொண்டதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. கொரோனா ஒடுக்கும் செயல்முறையின் தோல்வியை காரணமாக காட்டி சுகாதார அமைச்சர் நீக்கப்பட்ட போதிலும் ஜனாதிபதி பணி தளபதி அல்லது புலனாய்வு தலைவர்களின் பதவிகளில் எந்த மாற்றமும் இல்லை என்று கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுநோயை கடவுளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று 2 முன்பு கூறிய அமைச்சர் கெகலிய ரம்புக்குலவுக்கு சுகாதார அமைச்சை வழங்குவது ஒருபுறம் நகைச்சுவையாக இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா அலை வந்தபோது கொரோனாவை கட்டுப்படுத்தும் உயர் அதிகாரிகளை அரசு நீக்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று 6,000 கொரோனா இறப்புகள் நாட்டில் ஏற்பட்டுள்ள போதிலும்
கொரோனா தொடர்பாக முடிவுகளை எடுக்கும் பணிக்குழுவின் தலைவர்கள் தங்கள் பதவிகளை நன்றாக தக்க வைத்திருக்கின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா .com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.